அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 2.9ல் 11 சம். 2x2 பிளஸ் 5x மைனஸ் 11 டிவைட் பை x2 பிளஸ் 2x-3 பகுதி பின்னங்களாக பிரிக்க. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட எப்படி இருக்கு பாருங்க, 2x2 பிளஸ் 5x-11 டிவைட் பை x2 பிளஸ் 2x-3. இப்போ இதோட படி சமமாக இருக்குது. அப்போ இதை நம்ம வகுத்தல் மாதிரியே நம்ம போடலாம். இப்போ நம்மளுக்கு போட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம், கியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் இல்லையா. இப்போ 2x2 பிளஸ் 5x மைனஸ் 11 என்ன பண்ண போகிறேன், x2 பிளஸ் 2x-3 வகுக்க போகிறேன். அப்போ வகுத்தா அடிக்கும், இங்கே 2x2 இருக்குது, இங்கே x2 இருக்குது. அப்போ இங்கே 2x2 வரணும்னா இங்கே என்ன போட்டால் பெரிய நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ 2 போடலாம்ல, அப்போ 2x2 2x2 அப்போ 2x2 2 2 4 x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3 6. இப்போ கழிக்க போகிறேன், கழிச்சா என்ன பண்ணுவோம், குறி மாத்தோம், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸு, இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த ப்ளஸ் 2x2 மைனஸ் 2x2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே 5x இருக்குது, இங்கே மைனஸ் 4x இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், மீதி x கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 6 இருக்குது, இங்கே 11 இருக்கும், அப்போ மைனஸ் 5 கிடைக்கும் இல்லையா. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதை நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் பாருங்கள், மீதி நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லையா. அப்போ 2x2 பிளஸ் 5x-11 டிவைட் பை x2 பிளஸ் 2x-3 ஈக்குவல் டு, அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது ஈக்குவேஷன், கியூ ஆஃப் எக்ஸு, இது நம்மளுக்கு மீதி ஆர் ஆஃப் எக்ஸு, அப்போ இது ஜி ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. அப்போ நம்மளுக்கு எழுதணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் எதுனா கியூ ஆஃப் எக்ஸு. அப்போ 2 பிளஸ் ரிமைண்டர் நம்மளுக்கு x-5 டிவைட பை x2 பிளஸ் 2x-3. இப்போ இந்த 2x இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது 2 கிடச்சி, இப்போ இதை தான் நம்மளுக்கு பகுதி பண்ண வருது. அப்போ மைனஸ் x-5 டிவைட பை x2 பிளஸ் 2x-3. இப்போ இதையும் நம்மளுக்கு காரணிப்படுத்த முடியும், காரணிகளாக பிரிக்க முடியும். அப்போ x2 பிளஸ் 2x-3 அப்போ பெருகுனா மைனஸ் 3 கூட்டினா நம்மளுக்கு 2 கிடைக்கணும். அப்படின்னா ஓர் 3 3 ஒன்று 3 பேருக்குனா 3 கிடைச்சிது. ஆனால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் 2 கிடைக்கும், அப்போ இதுக்கு மைனஸ் போட்டாலும் அப்போ ஓர் 3 3 ப்ளஸ் 2-3 கிடச்சிச்சு. அப்போ மைனஸ் ப்ளஸ் 3லேருந்து மைனஸ் 1 பத்திரம் மீதி ப்ளஸ் 2. அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு இது ஈக்குவல் டு x-1 x+3 இதோட காரணியாக கிடைக்கும். அப்போ x-5 டிவைட பை x-1 இன்ட்டு x+3. இப்போ இதை தான் நம்மளுக்கு பகுதி பண்ணலாம் பிரிக்க போகிறேன். அப்போ தெர்ஃபோர் x-5 டிவைட பை x-1 x+3. இப்போ இது டைரெக்டாக காரணிகளாகவே இருக்குது. அப்போ நம்மளுக்கு எளிமையான மெத்தட் தான். அப்போ ஏ டிவைட பை x-1 ப்ளஸ் பி டிவைட பை x+3 ரைட்டா. இப்போ இதுக்கு x-5 டிவைட பை x-1 இன்ட்டு x+3 இப்போ இது கிராஸ் லெவல்னா, அப்போ ஏ இன்ட்டு x+3 ப்ளஸ் பி இன்ட்டு x-1 ஹோல் டிவைட பை x-1 இன்ட்டு x+3. அப்போ இங்கே பாருங்கள் இந்த ரிவெல் இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x-5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு x+3 ப்ளஸ் பி இன்ட்டு x-1 இதை சமன்பாடு 1. இப்போ ரெண்டு காரணி தான் நமக்கு இருக்குது, x-1 x+3. அப்போ அதோட காரணிகள் அது மதிப்பெட்டு போடலாமா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 என சமன்பாடு 1 பிரதியிட. அப்போ பிரதியிட்டா 1 போட்டால் அப்போ 1-5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1+3 ப்ளஸ் பி இன்ட்டு 1-1. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ -4. இப்போ ஏ ஈக்குவல் டு சாரி 4a கிடைக்குமா. அப்போ ஏ ஈக்குவல் டு -4/4 அடுத்து நம்மளுக்கு -1 கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு -1 ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிங்க. அப்போ ஒரு காரணி எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிரதிட்டோம். அதுக்கடுத்து x+3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 போடலாமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 என அவனோட 1 பிரதியிட. அப்போ பிரதியிட்டா சமன்பாடு 1 பிரதியிடுறேன். அப்போ -3-5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -3+3 ப்ளஸ் பி இன்ட்டு -3-1. அப்போ இந்த -3+3 என்ன, இது 0 வேணும். அப்போ ஏ டைம் போயிடுமா. அப்போ -8 கிடைக்கும். அப்போ இங்கே நடிக்கும் பி இன்ட்டு -4. அப்போ பி ஈக்குவல் டு -8/-4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஒரு 4
ரெண்டு 8 அப்போ பி ஈக்குவல் டு 2 கிடைக்கும் ரைட்டா. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி ஏ பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதனோட மதிப்பு நம்மளுக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சா மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் பியோட மதிப்பு 2 பை எக்ஸ் பிளஸ் 3. அப்போ தேட் ஃபோர் தேவையான பகுதி பின்னம் தேவையான பகுதி பின்னம் என்ன நம்மளுக்கு எதனுடைய பகுதி பின்னம் தேவை. அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 11 டிவைட பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் 2 பிளஸ் இதனோட தீர்வு தான் நம்மளுக்கு இதனோட தீர்வு நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போ மைனஸ் 1 டிவைட பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 2 டிவைட பை எக்ஸ் பிளஸ் 3. இப்போ இதையே மாற்றி எழுதுறேன். அப்போ தேட் ஃபோர் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 11 டிவைட பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 பிளஸ் இது முன்னாடி அப்போ 2 டிவைட பை எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் 1 டிவைட பை எக்ஸ் மைனஸ் 1 இதுதான் நமக்கு தேவையான பகுதி பின்னங்க பின்னமாகும்.